நம்ம கண்ணாடி பயிற்சி பண்ண போகிறோம். இதில் என்னோட ஹையர் செல்ஃப் கூட நான் காண்டாக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு செயலுக்கு. அந்த நோக்கம் அல்லது பயன் கருதியே தான் நம்ம இதை செய்கிறோம். இந்த பயிற்சியினோட நோக்கம், நான் டெய்லி ஆக்டிவிட்டீஸை சிறப்பாக செய்யணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியணும் நான் நினைக்கிறது எல்லாம். நமக்கு தெரியும், நமக்கு எனர்ஜி பல விதத்தில் வருது. உணவு, நீர், காற்று, கோள்கள் அட்மாஸ்ஃபியரில் இருந்தெல்லாம் வருதுன்னு தெரியும். அது கூட எக்ஸ்ட்ராவாக நான் என்கிட்ட இருந்தே எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த பயிற்சி. என்கிட்ட இருந்தே நான் எனர்ஜி எடுத்துக்கிறது என்னென்னா, விழிப்புணர்வோடு இருக்கிறது. நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வோடு இருக்கேன்னா நான் என் எனர்ஜியை எடுத்துக்கிறேன் என்கிட்ட இருந்தேன்னு அர்த்தம். இதை இன்றைக்கி தான் புதுசாக செய்ய போகிறேன்னா இல்லை, இது தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி ரொட்டீனில் நான் எப்போல்லாம் ப்ரெசண்டில் இருக்கணும், அப்போல்லாம் என் விழிப்புணர்வில் இருக்கணும், அப்போல்லாம் என்கிட்டேருந்து நான் எனர்ஜியை எடுத்துகிட்டு தான் அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கேன். அதுக்கான பாராட்டுகள் எனக்கு கிடைச்சிட்ருக்கிறது எனக்கு தெரியும். நம்ம உதாரணத்துக்கு டெய்லி செய்கிற ஆக்டிவிட்டீஸை எடுத்துக்கலாம். காலையிலேருந்து காலையில் எழுந்த உடனே நம்ம பர்சனலாக க்ளீன் பண்ணிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், அப்புறம் உணவு தயாரிச்சுக்கிறோம், சாப்பிட்றோம், உணவை எடுத்துகிட்டு போகிறோம், இல்லைன்னா உணவு வெளியில் போகிறவங்களுக்கு கட்டி கொடுக்குறோம். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இல்லை நம்ம ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுன்ற வேலையை செய்கிறோம். அதுக்கப்புறம் மற்ற வீட்டு வேலைகள் செய்கிறோம். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குகிறோம். இதில் மொத்த நேரமும் நம்ம விழிப்பாக இருக்கிறதும் இல்லை, மொத்த நேரமும் விழிப்பு இல்லாமல் இருக்கிறதும் இல்லை. சில கணங்களில் நம்ம விழிப்போடு இருக்க வேண்டியதாக இருக்குது. ப்ரெசண்ட்டில் ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணி காய் நறுக்கும்போது, எண்ணெய் வச்சுட்டு அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கான பொருட்கள் போடும்போது, அதாவது ஆபத்துன்ற நம்ம உணர்கிற சுச்சுவேஷன்ஸில் இந்த ஒர்க்கை இப்போயே முடிக்கணும், இன்னும் 10 நிமிஷத்தில் முடிக்கணுன்றப்போ எங்கெல்லாம் ஆபத்தை ஃபீல் பண்ணுறோமோ, டைம் நெருக்கடியை ஃபீல் பண்ணுறோமோ, அந்த இடத்துல எல்லாம் நம்ம ப்ரெசண்டில் இருந்திருக்கோம். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கோம் 90% டைம். அப்போ அந்த விழிப்புணர்வை நாள் ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். இது நிஜமாகவே வேலை செய்யுமான்றதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, மூச்சு விடுறது சப்கான்ஷியஸ் லெவலில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிறது, இதயம் துடிக்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்கிறது. இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம கவனித்து செய்கிறது மூலயமா மூச்சு பயிற்சின்ற பேரில் நமக்கு எவ்வளோ நன்மைகள் நடக்குதுன்றதை கூகுள் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு புரியுது. இந்த ஒரு சின்ன விஷயத்தில் நடக்கிறது தான் நம்ம ஒவ்வொரு வேலையிலையும் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறது மூலயமா எப்படி நடக்கிறதுன்றதை நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். அதுக்கான முயற்சி தான் இந்த கண்ணாடி பயிற்சின்றது. காலையில் தூங்கி எழுந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம பர்சனலாக க்ளீன் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து நமது கண்களை நம்ம பார்க்கறது மூலயமா நமக்குள்ளே இருக்க நம்ம கூட விழிப்புணர்வு கூட நம்ம தொடர்பு கொள்ள முடியுது. நம்ம மனமும் ஏற்கனவே பார்க்குறத எதிரில் பார்க்குறதுல இருக்கிற அதனோட மனப்பதிவுகளை, தொடர்புடைய மனப்பதிவுகளுக்கு பிரெயினுக்கு விரித்து காட்டி பழக்கம். அதே இடத்துல கண்களால் எதிரில் பார்க்குற இடத்துல நம்மளே இருக்கிறப்ப நம்மளை பற்றி பதிவுகளை நம்ம மனம் விரித்தி காட்டுது பிரெயினுக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு. அப்போ நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களை செய்கிறதுக்கான செயல்களை செய்கிறதுக்கான ஆற்றலை ஆர்டர்ஸு பிரெயின் விளைவை யோசித்து விரும்பக்கூடிய விளைவை தரக்கூடிய செயலை செய்கிறதுக்கான ஆர்டர்ஸு அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடம்புக்கு தருது. அப்போ நம்ம உடம்பு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் செய்கிறதுக்கான ஆர்டர்ஸை பிரெயின்கிட்டேருந்து வாங்கிடுறதுனால அது ரிஃப்ளெக்ஸை செயல்படாமல் ஆக்ஷன் பிளானோடு செயல்படுது. இது வந்து நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் சொல்லி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். இந்த விஷுவலைஸ் பண்ணுற வேலை தான் பிரெயினில் நடக்குது, நம்ம மனசு விரித்து காட்டுது. நம்ம ஜேர்னல் எழுதுனா என்ன வேலை நடக்குமோ அதுதான் பிரெயினோட ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணுறது மூலயமா இந்த மசில்ஸ், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், இந்த உடம்பு இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகுது. இதெல்லாம் வந்து டைரெக்டாகவே நடக்குது. நீங்கள் இதை பயிற்சி பண்ணி பார்க்குறதன் மூலயமா, முயற்சி பண்ணி பார்க்குறதன் மூலயமா இதனோட பயனை தெரிஞ்சுக்கலாம். நானும் எனது விழிப்புணர்வும் கலந்து என் வேலைகளை டெய்லி ரொட்டீன்ஸை செய்கிறப்போ பல நிகழ்ச்சிகள்லேருந்து நான் வெளிவர முடியுது, அதாவது சுழற்சியாக நடக்கிற விளைவுகள்லேருந்து வெளிவர முடியுது. நிறைய க்ரியேட்டிவான விஷயங்கள் நடக்குது.
அது எல்லாமே எனக்கு புத்துணர்ச்சியை தருது. மேலும் செயல்படணுன்ற ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஹார்மோன்ஸையும் எனக்கு தருது. இதை நம்ம ஒரு சின்ன கவிதையாக பார்க்கலாம். நானும் நீயும் சந்திக்கும் கணங்களில் சக்தி பிறக்க கண்டேன், பல யுக்திகள் தோன்ற கண்டேன், நகர்தலில் நம்பிக்கை கொண்டேன், சிறகுகள் விரிதலில் கூட்டுப்புழுவின் கூட்டில் விரிசல் கண்டேன், சிறகு விரிந்து பறக்கும் கணங்களில் இல்லை வானத்திற்கு எல்லை என கண்டு கொண்டேன், சக்தி உணரும் கணங்களில் சிக்கல்கள் சிதற கண்டேன், ஆற்றலை அறிவின் வடிவில் கண்டேன், அறிவினை உடலில் உணர கண்டேன், விழிப்பை உணர்வில் கொண்டேன், செயலில் விளைவு கணிக்க கண்டேன், ஏற்ற விளைவில் விருப்பம் கொண்டேன், இதய தாமரை விரிய கண்டேன், சுதந்திரத்திற்கான சாவி கண்டேன், பட்டாம்பூச்சிகள் பல பறக்க கண்டேன், மகிழ்ச்சியின் புள்ளியில் விழிப்பில் நின்றேன். உங்களுக்கு வந்து பல விளைவுகள் ஏற்படும். நீங்கள் இருக்கும் நிலைக்கேற்ப, தேவைக்கேற்ப, உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் விரும்பும் விளைவுன்றது உங்கள் தேவையை பொறுத்து, தேவையை பொறுத்து நகர்தல் தொடரும். அதுக்கான மெக்கானிசம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. நமக்கு ஒன்று தேவைன்னா அது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் நம்மக்கிட்ட. நம்மளும் அதுக்கேற்ற அதை நோக்கி தான் மூவ் பண்ண ஆரம்பிப்போம். அதை வந்து விழிப்போடு பண்ணுறப்போ நம்ம இன்னும் தெளிவாக நம்பிக்கையாக பண்ண முடியும். அதுக்கான முயற்சி தான் நம்ம விழிப்புணர்வுலேயே இருக்கிறதுன்றது. இந்த பயிற்சியை கொஞ்ச நாள் கண்ணாடி முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம கூட நம்ம செல்ஃப் டாக் இன்டர்னலாக அகத்தாய்வுன்ற ஸ்டேஜில் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் இதுக்கு நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான சிறு முயற்சி தான் இந்த கண்ணாடி பயிற்சின்றது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.